السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبارد شهود رخلي நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்கு உரிய மிகச்சிறந்த துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். மனித வாழ்வில் மிகப்பெரிய ஆஃபியத்தையும் பாதுகாப்பையும் பெறுவதற்குரிய வழியாக இந்த துஆக்களை நமக்கு கருணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றைய இரவு என்னை ஒரு தேள் தீண்டுவிட்டது என்று வருத்தப்பட்டவராக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்டார்கள், அம்மா லவ் குல் தஹீன அம்சைத அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக். தோழரே, நீங்கள் நேற்றைய மகரிபுடைய நேரத்தில், நீங்கள் மாலையாகிற நேரத்தில் நீங்கள் அவுது பிகலிமா தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரிமா ஹலக் என்று ஓதியிருந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லலாம் சொன்னார்கள். அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ பாதுகாப்பும், அவ்வளோ பெரிய பாதுகாப்பை எல்லாம் உத்தாரா இந்த திக்ரிலே வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நபி சொல்லலாஸ்மர் அவர்கள் ஈமானி அடிப்படையில் உணர்த்தினார்கள். இதை ஓதியும் திடீரென்று ஏதும் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கண்ணியமான சகோதரர்களே. ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இந்த துவாக்களிலே அல்லாஹ் வைத்து மறைத்து வைத்திருக்கிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவாக்களாக இப்படி சொன்னார்கள், மாமின் அப்தின் யகூலு ஃபி சபாஹி குல்லி யௌமின் வ மசாஇ குல்லி லைலத்தின் பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம். எவராவது காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுவார்களானால், பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம் என்று மூன்று விடுத்தம் ஓதுவார்களானால், காலையில் மூன்று மாலையில் மூன்று விடுத்தம் என்று ஓதுவார்களானால், லம் யதுர்ரஹு ஷைஉன், இந்த மனிதனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்றார்கள் கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் இன்றைய நாளிலே படிக்கின்ற இந்த இரண்டு துஆக்களையும் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதுகின்ற வல்லமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே. ஆகவே திக்ருள்ளவர் உயிருள்ளவர், திக்ரற்றவர் உயிரற்றவர் என்று உயிரோடு வாழ்கின்ற மனிதனுக்கும் மௌத்தான மனிதனுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இமானி அடிப்படையில் திக்ரு என்று வரும்போது திக்ருள்ளவர் உயிருள்ளவர் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற அகப்பெரிய ஒரு இபாதத் திக்ரு தான் அன்பார்ந்தவர்களே. ஒரு மனிதனோடு கால நேரம் வரையறுக்கப்படாமல் ஒட்டி உறவாடுகின்ற அகப்பெரிய ஒரு அமல் திக்ரு, அல்லாவை நினைவுபடுத்துகிறது கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே எப்போதும் அல்லாவுடைய சிந்தனையோடு அல்லாவை நினைப்பது திக்ரு, அல்லாவுடைய நினைவோடு ஒரு வார்த்தையை சொல்வது திக்ரு, அல்லாவுடைய அச்சம் என்ற மன அச்சத்தை மனதுக்குள்ளே எடுப்பது ஒரு மிகப்பெரிய திக்ர் கண்ணியமான சகோதரர்களே. இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்ற அருமையான செய்தியை நீங்கள் பாருங்கள். ஆகப்பெரிய திக்ர், அல்லாவுடைய திக்ரிலே ஆகப்பெரிய திக்ர் என்ன தெரியுமா சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்ற அல்லாஹ் ஹராமாக்கின் ஒரு விடயத்தை அந்த நேரத்தில் அல்லாவுடைய நினைவின் காரணமாக அல்லாவை நினைத்து அந்த ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள்கிறான் என்றால் அது ஆகப்பெரிய திக்ர் கண்ணியமான சகோதரரே. நம் ஹசனுல் பசர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய போகிறான், அல்லாஹ் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையால் அப்படியே அதிலிருந்து விலகுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த திக்ர் ஆகப்பெரிய திக்ர். எவ்வளவுதான் மனிதன் நாவசயத்து திக்ர் செய்கின்ற போதிலும் இந்த பக்குவம்தான் ஒரு மனிதனிடத்தில் கட்டாயமாக வர வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு மனிதனை தடுப்பது என்பது ஆகப்பெரிய திக்ர். அதுதான் அல்லாஹ்வா மிகப்பெரிய ஒரு நினைவுபடுத்துகின்றது. எனவே கால நேரம் வரையறுக்கப்படாமல் மனிதனோடு முழு நேரம் ஒட்டி உறவாடுகின்ற ஒரு மிகப்பெரிய இபாதத் திக்ர் தான் அல்லாஹ்வை பற்றி திக்ர் தான்.
ஜும்மாவுடைய நாளில் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் பள்ளிவாலை நோக்கி வாருங்கள். கடமை முடிந்தால் ஃபந்தஷுருஃபில் அருள், பூமியில் விருந்த இந்த பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள். உங்களை வபுத்தகும் இன் ஃபதுல் இல்லா, அல்லாவுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். வதுக்குருல்லாக கசீரன், நீங்கள் அதிகமாக அல்லாவை அந்த இடத்துல நினைவுபடுத்துங்கள். சந்தையில் என்ன அல்லாவுடைய நினைவு? வியாபாரம் செய்கின்ற போது, தொழில் செய்கின்ற போது அந்த இடத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாவை நினைவுபடுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எங்களை அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு நாங்கள் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, ஹராத்தை தவிர்ந்து கொள்வது, அளவை நிறுவையில் மோசடி செய்யாமல் இருப்பது, கொடுத்தால் எடுத்தால் வலது கையால் பயன்படுத்துவது அதை பயன்படுத்துவது, வாக்களித்தால் மாறு செய்யாமல் இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள், அல்லாஹ்வுடைய நினைவு எங்களை அடங்கி வாழ வைக்கும். கண்ணியமானவர்களே, நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் அஹ்சாப் 41-42 வசனங்களை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்துங்கள். வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா, நீங்கள் அவனை காலையிலும் மாலையிலும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் அஇலா 14-15 வசனங்களில் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் பரிசுத்தமான மனிதர்களாக மாறினார்களோ அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த உண்மையான மூமின்கள் வதக்க ரஸ்ம ரப்பிஹி, அவனின் ரப்புடைய பேரை அவன் நினைப்பான், ஃபசல்லா தொழுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சூரா ஆல இம்ரானுடைய 41 வசனத்தில் வதுக்குர் ரப்பக கசீரா, நபியே உங்களுடைய ரப்பை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள். வஸப்பிஹ் பில் அஷீயி வல் இப்கார், நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் உங்கள் ரப்பை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 45 வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இதா லகீதும் ஃபியத்தன், நீங்கள் ஒரு படையை நீங்கள் ஒரு கட்டத்திலே சந்தித்தால், யுத்த காலத்திலே நீங்கள் ஒரு படையை சந்தித்தால், ஃபஸ்புத்து, நீங்கள் உறுதியாக அந்த இடத்தில் இருங்கள். வதுக்குருல்லாஹ கசீரா, அதிகமாக அல்லாவை நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ் சூரத்துர் ரஅதுடைய 28 வசனத்தில் அல்லதீன ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர்களின் நிலைப்பாட்டை அல்லாஹ் சொல்லும்போது, அவர்கள் ஈமான் கொண்டு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வுடைய நினைவால், திக்ரால் அமைதியான உள்ளம், உள்ளத்துக்கு அவ்வளவு பெரிய அமைதி கிடைக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறும் என்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். உலகத்தில் ஆகப்பெரிய உளவியல், ஒரு மனிதன் ஆகப்பெரிய அவனுடைய மன அழுத்தத்துக்கு அமைதி சேர்ப்பது அல்லாஹ்வுடைய திக்ர தான். கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய கடமையை முடித்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறது, ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் வஷத்த திக்ரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினால் அல்லாஹ்வை அதிகமாக உங்களுடைய பெற்றோரை நினைவுபடுத்துவதைப் போல அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள் என்று ஜாஹிலியா கால மக்களுக்கு அல்லாஹு தஆலா, அதிலிருந்து வந்த மனிதர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது அந்த பழக்கத்தை மாற்றி நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்கபூத்தில் 45 வசனத்தில் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து தடுக்கும் ஒரு மனிதனை. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாவை திக்ரு செய்வது ஆகப்பெரிய விடயமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே எப்போதும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்க்கும்போது அல்லாவுடைய திக்ரோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து, திக்ருக்கு கால நேரம் கிடையாது, ஒரு இடத்தில் அமர்ந்து சில வார்த்தைகளை சொல்வது மட்டும் திக்ர் அல்ல, அதுவும் திக்ரு தான். குர்ஆன் ஓதுவது திக்ர், தொழுகைக்கு திக்ர் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான், அமல்களுக்கு திக்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். குறிப்பாக காலையிலும் மாலையிலும் அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து சில வார்த்தைகளை சொல்லி அல்லாவை துதி செய்வதை திக்ர் என்று மிகப்பெரிய அளவிலே நபிகளால் வழிகாட்டி தந்தார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, திக்ரோடு வாழ்வதற்கு நாம் உறுதி கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஃவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.